ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், குழந்தைகளாகிய நாங்கள் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாபாவின் ஒளியின் ரத்தினங்களென்று உணர வேண்டும். உணருங்கள், பாபா இப்போது நம்மை அலங்கரிக்கின்றார். பாருங்கள் குழந்தைகளே, ஜாரியாவது அழகுபடுத்தும் போது அவர் நகர்ந்தால் அழகு கெட்டுவிடும். எனவே அசைவற்று அசையாமல் இருங்கள். ஒவ்வொரு கணமும் பாபாவின் சகவாசம் என்பது தந்தையின் குணங்களையும் சக்திகளையும் அனுபவிப்பதாகும். சிவ பாபா எப்படி துக்கங்களை நீக்குபவர்? துக்கங்களை நீக்கி மகிழ்ச்சியை அளிப்பவர், தீயவர்களுக்கும் நன்மை செய்பவர் என உங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இருக்க வேண்டும். இருக்கின்றதா? பாருங்கள் குழந்தைகளே, பாருங்கள். எத்தகைய சகவாசமோ அத்தகைய நிறம் என்று சொல்வார்கள். ஒருவர் வேற்று மதத்தை சேர்ந்தவருடன் வாழும் பொழுது அவருடைய இயல்பு, பேச்சு, நடத்தை அவரை போலவே ஒரே மாதிரியாகிவிடும். அவ்வாறே நீங்களும் தந்தையுடன் சேர்ந்து எவ்வளவு அதிகமாக நினைவில் ஈடுபடுகின்றீர்களோ, தங்கி வாழ்கின்றீர்களோ, அவ்வளவு அதிகமாக நீங்கள் தந்தையைப் போல் சக்தி வாய்ந்தவர்களாகவும் குணம் உள்ளவர்களாகவும் ஆவீர்கள். அதனால்தான் ஒவ்வொரு நிமிடமும் தந்தையின் சகவாசத்தில் வாழ வேண்டும். எல்லா சுகங்களையும் தந்தையுடன் சேர்ந்து மட்டுமே அனுபவிக்க வேண்டும். நான் பாபாவின் உடையவன், பாபா என்னுடையவர். தந்தையைப் போல் குழந்தைகளைப் போல நாமும் சகமாக சமமாக மாற வேண்டும். யாரும் தவறுதலாக கூட அவதூறான வார்த்தைகளை பேசக்கூடாது, பேசிவிடாதீர்கள். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் யாராவது வந்தால் ஏதாவது சொல்லி அனுப்ப வேண்டும். அதாவது அவர் ஏன் வந்திருக்கின்றார் என்று கூட நினைக்க வேண்டாம். அவ்வாறு நினைப்பது கூட அங்கே சூட்சுமமான தவறாகும். பாபா மீது நம்பிக்கை வையுங்கள். உலகத்தில் இருந்தாலும் ஒருவர் வாக்குறுதி அளித்தால் அவரும் அதை நிறைவேற்றுகின்றார். பிறகு இங்கே கடவுள் தந்தையாக பேசுகிறார். எனவே நம்பிக்கை வையுங்கள். ஒவ்வொரு கல்ப சக்கரத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஒரு தாய் தூங்கும் போதும் எழும்பும் போதும் தன் சிறு குழந்தையை நினைவுபடுத்துவது போல் எப்பொழுதும் தந்தையை புத்தியின் கண்களால் பார்த்து கொண்டே இருங்கள். எழுந்திருங்கள். நாம் செய்யும் எந்த வேலையிலும் பாபாவின் சகவாசத்தை அனுபவம் செய்ய வேண்டும், அனுபவிப்போம். ஓம் சாந்தி. கமன்றி. நான் ஆத்மா. இந்த தேகத்தின் இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்து கொண்டிருக்கும் வைரமாக இருக்கின்றேன். நான் பரமாத்மா, பரமதந்தையின் சிரேஷ்டமான குழந்தை, சர்வசக்திவானின் குழந்தையாகிய நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். தந்தையின் கல்வியை கற்பதில் மிகவும் போதையுள்ள குழந்தையாக வலம் வருகின்றேன். என்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மிகவும் ராஜரீகமாக இருக்கின்றது.
எப்பொழுதுமே அனைத்து ஆத்மாக்களுடனும் குறைவாக பேசுகின்ற பழக்கத்தை கொண்டுள்ளேன். தந்தையின் ஞானத்தை கற்றதனால் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாயிலிருந்து இரத்தினங்களாக மட்டுமே வெளிவரும். மிக குறைவாகவும் இனிமையாகவும் அன்பாகவும் பேசுகின்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். தந்தையினுடைய ஞான அமிர்தத்தை பருகிய வண்ணம் சதா புத்துணர்ச்சியுடன் முகமலர்ச்சியுடன் வாழ்கின்றேன். தந்தையின் அருமையான ஞான பாடல்களை செவி மடுத்த வண்ணம் சேவையை செய்கின்றேன். எப்பொழுதும் தந்தை தருகின்ற மென்மனாபவ என்ற மந்திரத்தை உச்சரித்த வண்ணமாக தேகம் தேக சம்பந்தம் தொடர்புகளிலிருந்து விடுபட்டு ஒரே ஒரு உயர்ந்த தந்தையான சிவதந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தந்தையுடன் துணையோடு செய்வதனால் என்னுடைய அனைத்து காரியங்களும் லேசாகவும் இலகுவாகவும் வெற்றி பெற்றுக்கொண்டே போகின்றது. என்னுடைய மன தைரியத்தினால் அசைக்க முடியாத நம்பிக்கையினால் தந்தையிடமிருந்து எனக்கு 1000 மடங்கு உதவியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். நான் ஒளிசுவரூபமான ஆத்மா, செம்பொன் நிறமான வானத்தில் திவ்ய சோதி பிந்து வடிவான நிராகார சிவ பாபாவின் ஒளி கிரகணங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த ஒளி கிரகணங்களுக்கு கீழே நான் அமர்ந்திருக்கின்றேன். தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்களை நான் எனக்குள் முழுமையாக நிரப்பிவிட்டேன். என்னிலிருந்து இந்த முழு உலகத்திற்கும் தந்தையின் சக்தி வாய்ந்த பரிசுத்தமான தூய்மையான ஒளிக்கதிர்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் சென்றடைகின்றன. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடைகின்றன. தந்தையின் உயர்ந்த ஒளிக்கிரகணங்களின் சக்திகளை பெற்ற அனைத்து மனித ஆத்மாக்களின் உள்ளங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் தூய்மையாகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். அனைத்து ஜீவராசிகளும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் பலம் பெறுகின்றன. சக்தி நிறைந்த தந்தையின் ஒளிக்கிரகணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருப்பதனால் வாயுமண்டலம் மிக அமைதியாகவும்
தூய்மையாகவும் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நான் என்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் இந்த உலகத்தை மாற்றுவதற்கு பொறுப்புதாரி ஆத்மா என்ற போதையில் தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கிரகணங்களை ஒவ்வொரு நாளும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.